சோதனையம்மா சோதனை போது மடக்கம். அதாவது கைஸ், எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தீபாவளிக்கும் இந்த சாட்டை வடி மட்டும்தான் வெடிப்பேன். அதுக்கு ஒரு பெரிய பிளாஸ்பேக் இருக்கு மக்களே. இந்த மாதிரி அணுகுண்டு சொரவடி அந்த மாதிரிலாம் எங்களால் வெடிக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சோக சம்பவம் நடந்துருச்சு. என்ன சம்பவம்னு ஃப்ளாஷ்பேக்கில் வாங்க. அட வாங்க, தலையை தூக்குங்க மேலே. அதாவது போன தீபாவளிக்கு என்ன பண்ணோம், குறி வெடி வெடிக்கலாம், சி சாரி லட்சுமி வெடி வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா நான் மட்டும் கம்மல் வெடிச்சிட்டு இருந்தேன். என்னடா வெடிக்கிறேன், உடனே நான் அடி அப்படின்ட்டு கை நடிக்கிட்டு எப்படி வெடிக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலாம் சும்மா இருக்கக்கூடாது, நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு எம்மா எம்மா பொத்திக்க சும்மா ஓடுமா அப்படி அப்படின்ட்டு நான் ஒரு பிட்டா போட்டேன் பார்த்துங்க. அதில் எங்கள் அம்மா உருண்டு போய் கையை நசுக்கி கை காலெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அதுலேருந்து எங்கள் அப்பா எங்களுக்கு பட்டாசி வாங்கி கொடுக்குறது இல்லை. தீபாவளி வந்தால் போதும், இந்த சாட்டை வெடி வாங்கி கொடுத்து எங்களை ஏமாத்திடுவாங்க. இந்த வாட்டி எங்கள் அம்மா வாங்கி இதை வச்சு நம்ம தலை தீபாவளி கொண்டாடலாம்டா அப்படின்னாங்க. தலையிலே போட்டு அடிச்சிடும், ஓடி போயிருந்தேன் அப்படின்ட்டு. நீ பண்ண காயத்தினால தான் நம்மளால் பட்டாசு வெடிக்க முடியல அப்படின்னு திட்டிருக்குள்ளே எங்கள் அம்மா குசு குசுன்னு ஒன்று சொன்னாங்க. ஆஹா, இப்படி ஒரு ஐடியா உனக்கு கிடைக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, தெய்வம் மாதிரி கும்பிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு சரியான ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாட்டை பற்ற வச்சால புஷ்ஷுன்னு பற்றும், இப்போ இந்த அல்லா சாட்டையும் நான் வந்து லைனாக கட்டி புஷ்ஷுன்னு ஒரே நேரத்தில் பற்ற வைக்க போகிறேன். எப்படி இருக்கும், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாட்டை வாங்கணும், அதுக்கு நேராக ஒரு பட்டாசு கடையில் போனால் ஆளே இல்லை, டக்குன்னு திருடிட்டு வந்துடலான்னு பார்த்தா வணக்கம் வந்துட்டானே. யோப்பா என்ன அடி, சே மூக்கில் பாருங்கள் காயம் கூட இருக்குது. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று காசு கொடுத்து கிட்டத்தட்ட இந்த பை நிறைய ஃபுல்லாக இந்த சாட்டை வெடியாக வாங்கிட்டு வந்தோம் மக்களே. இது வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாட்டில் யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஒரே ஒரு கிருக்கேன் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ரைட்டு, இது ஒர்க் ஆகுதா என்னன்னு சத்தியமாக தெரியல. வாங்க இப்போ ஆக்சுவலாக இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இந்த நூலை வச்சு கட்டி இருக்குள்ளே பெரிய சாட்டையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தனியாக பண்ண முடியாது. அதனால் எங்கள் அப்பா உதவி கொடுத்து அவங்களுக்கு 1000 ரூபா ஆளுக்கு ஒன்று கொடுத்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டுற மாதிரி இதை வந்து கட்ட வச்சுட்டேன் மக்களே. இங்கே பார்த்தீங்களா அப்படியே சரவடி அப்படியே சரமாக இருக்குது, சரவடி மாதிரி. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கே போயிடும் போல், அவ்வளோ நீட்டமாக நான் அங்கே கட்டி வச்சிட்டோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்றது மட்டும் நீங்களே பாருங்கள். இங்கிருந்து எங்கள் மெத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கட்டிக்கிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கொளுத்த போகிறோம் அப்படின்றத கேளுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க, அதாவது இந்த மாதிரி ரெண்டு கம்பி நம்ம கட்டியாச்சு மக்களே. இந்த ரெண்டு கம்பியிலும் அந்த சாட்டையை வந்து நம்ம லைனாக வந்து இப்படி கட்டி வச்சுருவோம். இந்த ரெண்டு கம்பிலையும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி எங்கள் அம்மாவுக்கு, இன்னொரு கம்பி எங்கள் அப்பாவுக்கு. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட மாதிரி பட்டாசு வந்து வாங்கி கொடுத்துடணும் எங்கள் அப்பா. அப்படி எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாருன்னா எங்கள் அப்பா பட்டாசே வாங்கி கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு டீலை போட்டுக்கிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கேமை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் கரெக்டாக பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா சேம் டைமில் பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் இந்த சாட்டுன்றது ஒரு செல்ல, ஏன்னா ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே ரைட்டு அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன், அதே இடத்துல தான் நிற்கிது. அங்கே பாருங்கள், ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே லைனாக தான் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக எரிஞ்சிட்டு இருக்க மக்களே. ஸோ இதில் ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இது எது ஜெயிக்கணும் அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் கழித்து தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் கழித்து நான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் எதுவுமே அமையலை, ஏன்னா நாங்கள் வந்து சீமனை தடையை விட்டோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எங்கள் அம்மாவோட, அதாவது நீங்கள் பார்க்குற ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் லீடு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஸ்லோவாக ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா கொடுத்துருந்து டக்குன்னு இங்கே வந்துருச்சு, எங்கள் அப்பா கொடுத்துருந்து அங்கே இருக்குது. ஐயோ எங்கள் அம்மா ஜெயிச்சுட்டு எங்கள் அப்பா என்னை போட்டு மொக்கு மொக்கு மொக்குவார் அப்படின்னு ஊதி அமைக்கலாம்னு பார்த்தா எங்கள் அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, எங்கள் அம்மா ஜெயிச்சிட்டாங்க. ஆஹா, எங்கள் அப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நிற்கிது. ஓகே மக்களே, நாங்கள் இந்த தீபாவளி சும்மா பட்டாசு கொளுத்தி வெடிக்க போகிறோம், நீங்கள் பட்டாசுலாம் வாங்கிட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.